ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரேங்க் மேட்ச் கேம் பிளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தி ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து விளையாடியிருக்கோம். டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் ஆன்லைனில் இல்லாத காரணத்தினால் வந்து அவர் இல்லை. ஸோ அதனால் வந்து டியோ மேட்ச் போட்டு விளையாடிருக்கோம். டியோ மேட்ச் போட்டால் வந்து என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ்னு பார்க்கலாம். இந்த டியோ மேட்ச்சில் என்ன ப்ளஸ்னால், நம்ம வந்து போர் அடிச்சுனா வந்து ரேங்க் ஸ்கோர் வந்து அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் அதே மாதிரி வந்து இறங்கினா செத்துட்டா வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்குவாடை விட வந்து மைனஸ் வந்து கொஞ்சமாக தான் குறையும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து டியோ தான் போடுவாங்க. ஸ்குவாட் போட்டோன்னா வந்து டியோவோட வந்து மைனஸ் அதிகமாகும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டியோ மேட்ச்சில் பாருங்கள். அப்புறம் வந்து சோலோ வந்து இன்னும் சூப்பர். இறங்கி வந்து நீங்கள் உடனே செத்துட்டாலும் வந்து ஒரு 22-33 தான் வந்து மைனஸ் ஆகும். அதே வந்து ஸ்குவாடில் போய் செத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 50 மேலே மைனஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டியோ சோலோ இது ரெண்டும் வந்து விளையாட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இறங்கினோடனா நீங்கள் வந்து டைமண்ட் பிளேயர்னால் வந்து கொஞ்ச நேரம் சர்வே பண்ணியே ஆகணும். சர்வே பண்ணாமல் வந்து போகலாம். எந்த மாதிரி டைம்லனா நம்மளோட ஸ்குவாட் வந்து சும்மா வெயிட்டாக இருந்துச்சுன்னா வந்து இறங்கி சமப்போடு போடலாம். அந்த அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் சர்வே பண்ணுங்கள். ஸ்குவாட் வந்து வெயிட்டாகவே இருந்தாலும் கூட வந்து நீங்கள் சர்வே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இறங்கி அடிச்சிங்கன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரேங்க் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அப்புறம் நீங்கள் வந்து டைமண்ட் 3-4 ஹீரோக்கு ஈஸியாக தொட்டுடலாம். டைமண்ட் 2 வரைக்கும் வந்து ஈஸியாகவே வந்துடலாம். சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சர்வே பண்ணுறோம். சர்வே பண்ணுற டைமில் வந்து கன் அப்புறம் வந்து ஆமோலாம் எல்லாமே எடுக்கிறோம். இது வரைக்கும் வந்து என்கிட்ட M60 அப்புறம் UMP கன் கிடச்சிருக்கு. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் ரெட் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் வந்து என்கிட்ட பேக்கே கிடைக்காமல் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க ஒரு பேக் இருக்குது அந்த வீட்டில் செகண்ட் லெவல் பேக்குன்ட்டு. நான் வந்து அவன் பின்னாடி போனால் வந்து லூசு போல பக்கத்து வீட்டில் இருக்குது. வேஸ்ட்டாக வந்து அவன்கிட்ட போனேன். போனால் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்கார் கன் கிடச்சிருச்சு. M60 விட ஸ்கார் கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எந்த வீட்டான்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறோம். வீட்டு உள்ள கூட்டு போகிறோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் சர்வே பண்ண டைமில் வந்து 35 பிளேயர்ஸ் தான் இது வரைக்கும் இருக்கோம். வந்து 15 பிளேயர்ஸ் வந்து செத்துட்டானுங்க. MP40 போதும். MP40 இருந்தால் போதும், சும்மா அடித்து பட்டையை கிளப்பிடலாம். எல்லா வீடுமே வந்து ஏறி இறங்குங்க. நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஹெல்த் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு ஹெல்த் தான் இருக்குது. ஹெல்த் வந்து இன்னும் தேவை, அதிகமாக தேவைப்படும். என்னடா அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னு நினைக்கலாம். இது வேஸ்ட்டாக சும்மா சர்வே பண்ணுற டைம்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக போடலாம் ஆனால் வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் 32 பிளேயர்ஸ் இருக்காங்க. நானும் பார்த்தி வந்து பக்கத்துலேயே தான் இருக்கோம். ஸ்குவாடோட வந்து டியோவில் வந்து ரொம்பவே பெரிய பெரிய பிளேயர்லாம் வருவாங்க. ஒரு சில டைமில் வந்து சின்ன பிளேயர் வருவாங்க, சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் வருவாங்க. அங்கே வந்து ஷூட் பண்ணானுங்க. நாங்கள் வந்து இந்த பக்கம் வரோம். வா சூப்பர், ஏகே கிடச்சிச்சு, என்னோடய ஃபேவரைட். இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் சும்மா அடித்து தூக்க வேண்டியது தான். ஏக்கால இந்த ஏக்கால எத்தனை பேர் வந்து சாவ போகிறானுங்க தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். மேக்சின் அப்புறம் வந்து மசில் செத்து போட்டாச்சு. எனக்கு என்னவோ அந்த நீட்டாக இருக்குது இல்லையா வீடு, அந்த வீட்டில் தான் சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வீட்டை வந்து டார்கெட் பண்ணி போவீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக போகாதீங்க. சும்மா திறந்த வேலையில் சும்மா மறைஞ்சு மறைஞ்சு போங்க. வீடு இருந்தால் வீட்டுக்குள்ளே பூந்து பூந்து போங்க, இல்லைனா வந்து சுற்றிட்டு வந்து அடிக்க பாருங்கள். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே பூந்து இங்கே வந்துட்டோம். மேலே இருப்பாங்களா என்னன்னு தெரில. மேலே போகும்போது கூட ஒருத்தர் முன்னாடி விட்டு அப்புறம் பின்னாடி ஒருத்தர் போங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அவன் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து பின்னாடி இருந்து அவனை அட்டாக் பண்ணிடலாம். பாருங்கள், சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒருத்தனை போட்டிருக்காங்க, போட்டு கிளம்பிட்டுருக்காங்க. பரவாயில்ல, ஏஎம் புல்லட்லாம் நிறைய விட்டு போயிருக்கானுங்க. பயப்படுங்க. மேட்ச் வந்து ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். இன்னும் கொஞ்சம் நேரம்னா இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக போன மேட்ச் தான். வாய் வேற குளிருது. ஓகே, இது வரைக்கும் எல்லாமே ஃபேவரேட், எல்லாமே எடுத்தா வச்சு சும்மா இறங்கி அடிக்கிறது தான் வேலை இதுக்கப்புறம். ஓகே, வாங்க போகலாம். ஏ பார்த்தி வாடாடி, எங்களை என்னடா பண்ணுற மேலே. இருந்தாலும் வந்து மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா. மேலே போகிறான், இன்னும் வந்து அவன் பொறுக்கிறதுக்கே பார்க்குறான். பொறுக்கி மேலே போயிட்டான். ஜோன் வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்தால் வேலைக்காகாது. அப்புறம் நான் வந்து காலையிலே சொல்லியிருப்பேன், என்னோடய கைடில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து டைமண்ட் 1 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 45 லெவல் ரீச் பண்ணியிருக்கணும். மற்றவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க. இருக்கு இருக்க வந்து கைல்டோட பிளேயர்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகும். எக்ஸ்ட்ரா ஆன ஒன்று வந்து எல்லோரையும் சேர்த்துக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கைல்ட் ஐடி வந்து காலையில் போட்ட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். பாதியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டைமண்ட் 1 அப்புறம் 45 லெவல்
இந்த பக்கம் ஒரு வார் நடக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சவுண்ட் கேட்டுச்சு. ஓஹோ, எல்லாமே இங்கே தான் இருக்கானுங்க பாய் பிள்ளைங்க. அதாங்க ஒருத்தன் ஓடுறான், என்கிட்ட ஒரு ஸ்கோப் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். ஜே பார்த்தி விளையாடி கம்பெனி கொடுறான் பாருங்க. ரெண்டு பாய் பிள்ளைங்க சும்மா எகிரி எகிரி சண்டை போடுதுங்க. போடு போடு ஆடா பாவி, அதிகமாக கம்மிட்டானா? சரி வாங்க போயிட்டு அந்த பாய் பிள்ளைய போடலாம். அடே அங்கடா பண்ணுறோம், ஒருத்தன் படியில் நிற்கிறானே. ஆடா பாவி, நினச்சேன்டா. அதுவெல்லாம் பாருங்க, லேண்ட் மைன் வெஸ்ட்டு போயிட்டுக்குது பயபுள்ள. பயபுள்ள மேலே போச்சியா? அவனுக்கு என் கையில் தான் செஞ்சு நினைக்கிறான். பார்த்திபன் மொண்ணு விட்டு பின்னாடி போனேன். போடு தனியாக வந்து என்ன போங்க போகிறான்னு தெரியலவன். அதெல்லாம் போட்டாச்சு, தேர்ட் லெவல் பேக்கு தூக்கியாச்சு. அப்புறம் என்னென்ன இருக்குது? ஓகே, ஹெல்மெட் ஆல்ரெடி போட்டாச்சு. கே ஒரு பயபுள்ள வரணும், இருங்க. டேஞ்சர் ஜோன் வந்து முடியட்டான், அப்புறம் இறங்கி போய் பிழப்போம். எனக்கு தான் பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட்டான ஷார்ட்னு சொல்லணும். ஏகேல வந்து தூக்கி போயிட்டு தலையிலே சொருவிட்டேன். இந்த ஷார்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா வந்து இந்த ஷார்ட்டை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதான் வெளியே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, காரில் வருகிறான். 20 புல்லட்ஸ் போடு சாவு. என்னடா சாவ மாட்டோம், அடப்பாவி எழுத்து வர போச்சு. போனாலே ஷார்ட் வந்து வேறு லெவல் தான் சொல்லணும், செம ஷார்ட்டுன்னா. நம்ம போய்ட்டு ஹெல்த் போட்டுக்கலாம். போடு போடு, ஹேர் ஹேர் ஹேர். ஹெல்த் ஒன்று போட்டு சுற்றி விட்டாச்சு. போடுறோம் போடுறோம். பயபுள்ள பார்த்து எல்லாம் பொறுக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் போல இருக்குது. க்ளோவால் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். எல்லாம் சுற்றி சுற்றி பொறுக்கிறான். பொறுக்கு பொறுக்கு, அவன் டான்ஸ் போட்டு வந்துடுறேன். ஹாய், ஜிங் 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 ஜிங். போடு போடு போடு, எல்லாம் பொறுக்கிட்டு மிச்சம் இது வச்சிருக்கானா? அடப்பாவே எனக்கு இது தேவையே இல்லையாடா. ஏ ஆமாம் புள்ளாட்டு, எஸ்எம்ஜி இருந்தால் ஓகேவே. எஸ்எம்ஜி கிடைக்கும் இல்லை, க்ளோவால் பயபுள்ள நிறைய வச்சுருக்கு. ஒரு சைலன்சர் கிடைச்சிருக்கு, சூப்பர். ஏகேக்கு சைலன்சர் போட்டால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்ககிட்ட என்ன இருக்குது? எஸ்எம்ஜி தவிர மற்றதெல்லாம் இருக்குப்பா. ஒரு மேட்ச்சில் எஸ்எம்ஜி ப்ராப்ளம் ஆயிருது, ஒரு மேட்ச்சில் வந்து ஏ ப்ராப்ளம் ஆயிருது கிடைக்காம. இந்த பைப்பிளே க்ளோவல் வச்சுருக்கேன். ட்ரீட்மெண்ட் கன்று இருக்குது, சூப்பர். அப்புறம் தேர்ட் லெவல் மசில்ஸா? எஸ் எஸ் ஆல்ரெடி ஏகே போட்டாச்சு, எம்பி கிடைக்கும் போட்டாச்சு, தேவையில்லை நம்மளுக்கு. இதுக்கு மொத்தம் ஆமாம் கிடச்சிச்சின்னா வந்து அடித்து சொல்லலாம். நம்ம தான் இந்த மேட்ச் போயான்னு போயாதான் தம்பி என் சுற்றி வளைச்சு பேசணும். ஓடி ஓடி ஓடி, என்ன நாடா பண்ணுறடி, வாழாடி தம்பி, ஜோன் வருது. க்ளோவல் பாம்பு பைப்பாடு, ஓடு ஓடு ஓடு. கடைசி டைமில் வந்து ஜோனில் மாட்டிங்கன்னா ஹெச்பி வந்து சும்மா சொயின்னு குறைஞ்சிருது. எப்படி குறையுதுன்னே தெரில. நிறைய மேட்ச்சில் வந்து இந்த மாதிரிலாம் செத்துருக்கேன் நான். கடைசி வரையும் கஷ்டப்பட்டு போவேன், ஜோனை பார்க்காம வந்து ஜோனில் மாட்டி ஹெச்பி குறைஞ்சி செத்துருவேன். இப்போ போ வேகமாக போகலாம். நம்ம வந்து வண்டியை எங்கே விடணும்னா பீக்கில் விட்டுறலாம் வண்டியை. பீக்கில் தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயே மேட்ச் முடிச்சு வச்சலாம். ஓடு ஓடு ஓடு, க்ளோ வால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா வந்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு போங்க. கடைசி டைம்லாம் சும்மா ஷூட் பண்ணவுடனே சடனாக வந்து க்ளோ வாலை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 10 பிளேயர்ஸ், அதில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பேர், அப்புறம் 8 எனிமீஸ் இருக்கானுங்க. 8 பேரை வந்து 8 பேரில் இன்னும் வந்து நான் 3 பேரும் போடுவேன்னு நினைக்கிறேன். 3 பேர் நினைக்கிறேன், 3 பேரை போடுவேன். பார்த்தி பயபுள்ள வேகமாக ஓடினே இருக்குது, எந்த ஒரு பயமும் இல்லாமல். பார்த்தினா சும்மாவா செம்மையாக விளையாடுவான் அவங்க கூட. போடா 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 கைபுள்ள போடா. ஓடு 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 ஓடு. இங்கே எங்கண்ணா பண்ணுறேன் தெரியல, உட்காந்துனே குச்சிப்புள்ளி விளையாடுறேன்னா. ஓ, எஸ்எம்ஜி ஆமாம் போடுறான். செமடா செமடா, சூப்பர். போகலாம் வாங்க, இதுக்கப்புறம் எவன் இருந்தாலும் சும்மா அடிச்சு தூக்க வேண்டியது தான். இந்த வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம் அந்த ஒரு ஐடியா வச்சு தான் நம்ம பார்ட்டி போடுறாரு. நம்மளும் பேக்கப் போகலாம். போ சும்மா ஏன்டா கட்டி ஆட்டிங்கிறேன். போ அட பயபுள்ளியா, இதுக்கு தான் அங்கேருந்து வந்தியா? உன்னோட என்னன்னோ நினச்சேனடா நான்.
அப்போ இன்னும் 8 பேர் இருக்கானுங்க, சாவே மாட்டுறானுங்களே, என்ன மேட்ருன்னு தெரியலையே. ஸ்பீக் தான் வந்து ஜோன் வந்திருக்கு, கடைசி ஜோனு ஷூட் பண்ணுறான் ஒருத்தன், வாங்க போய் பார்க்கலாம். அப்போ பேபிள் அந்த சென்ட்ரல் வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்கோப் இருக்குது, அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு 8 பார்த்துடலாம், அங்கே இல்லைப்பா. வேற எங்க இருப்பானுங்க, ஏரோ ஃபேன் போது தூக்கி போட்டானுங்கப்பா ஒரு ட்ராப். இங்க ஒரு ட்ராப் இருக்கு, ஏ பயப்பில்ல, அங்க பாருங்க, அங்க ஒரு தொக்காந்து இருக்கான் அந்த வீட்டுல, சும்மா போய் செஞ்சு விட்டுலாங்க. அதுவும் இல்லாம ஸ்கேனர் வந்து காட்டிட்டு நல்லா நாக்குடு, நம்ம பயப்பில்ல பார்த்து முடியாருவோம். டேடே ஒன்னும் இருக்கான், போடு 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 போடு, என்ன மாதிரி மூஞ்சில மாஸ்க்லாம் போட்டுக்கிறானே, பாத்தி பாவம்பா, அவன் போட வேண்டியதெல்லாம் நான் போட்டுடுறேன், அவ்வளோதான். ஏ அம்மா கடிச்சிருச்சுப்பா, ஏ அம்மான்றேன், சாரி எஸ்எம்ஜி அம்மா கடிச்சிருச்சு. இன்னும் வந்து கடைசியாக எங்கள் ரெண்டு பேருக்கு அப்புறம் 5 பேர் தான் இருக்கோம், வரவனுக்கு MP40 வச்சே முடிச்சிட வேண்டியது தான். போன் ஃபயர் வந்து போட்டுடலாம் கடைசி டைமில். ஹெல்த் வந்து இன்னும் 3 இருக்குது, யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் யூஸ் ஆகுமா என்ன ஆகும்ன்ட்டு. ஒருத்தனை காட்டுது ஜோனில், போ பார்க்கலாம், போ போ போ. பார்த்தி பைப்பில் சுற்றி சுற்றி வைத்தேன், என்ன மாட்டு தெரியலையே. ஓ அங்கே ஒருத்தன் இருக்கிற மாரி இருக்கு, சைலன்சர் போடு, சூப்பர். ஓகே ஜோன் ஸ்டார்ட் ஆக போகிறது, இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்குது, இங்கே சுற்றி சுற்றி வரலாம். போதா கண்டிப்பாக அடித்தா ஆகணும், அடித்தாச்சு, என்ன அடித்தா ஆகணும், யாரடா சொல்கிறா தம்பியே. ஓ ஆள் இருக்கான், அவன் தான் அந்த ஃபீமேல் கேரக்டர் ஒன்று இருக்கும், அந்த கேரக்டரை வச்சா ஷூட் பண்ணால் தலையில் ஒரு ஹேரோ மாரி காட்டும், அது வந்து நம்ம ஸ்குவாடுக்கு காட்டும், அப்புறம் அவனை காட்டும், ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எனிமிஸ் வந்து இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான்னு, அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்லாம் வச்சு வாங்க முடியாது, ஓன்லி வந்து டைமண்ட். அதுவும் இல்லாமல் லேடி கேரக்டர், லேடி கேரக்டர் என்னடா ஜென் கேரக்டரில் காட்டுதுன்னு கேட்கலாம். நம்ம வந்து 3 கேரக்டர் வந்து சேம் டைமில் வச்சுக்கலாம், அது எப்படின்னா வந்து அன்லாக் பண்ணணும் கோல்டு காயினை கொடுத்து, அதுமாரி அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் வந்து இப்போ சப்போஸ் மியூகல், இருங்க இருங்க இங்கே தான் இருக்கானுங்க, பயப்படுங்க, போயிட்டு அட்டாக் பண்ணலாம். அப்போ அதுங்க ஆரோ மார்க் காட்டுது, அப்போ அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு பின்னாடி இருக்கான், அவனை ஷூட் பண்ணுறானுங்க. ஆட்டோ எப்பா சமாளம் போட்டுருவானுங்களோ நம்மளை, MP40 தான் வச்சுக்கிறான் பயப்பில்ல போடு. ஏ ஆடு விட்டேன் ஆட்டா, அப்பா அவங்களும் இன்னொருத்தர் இருக்கானா, அடாடி பருத்தி போட்டுடுறா, கடைசி ஆள்றா, போயா வாங்கிடலாம்டா, போடுறா 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 போட்டுருவானே, வேறு சுற்றி சுற்றி வரானே, போடு 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 போடு, அடிச்சதுக்கு சாம போயா கடைசியில் என்னமா என்னக்காக விட்டானுங்களேப்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கும் பண்ணுறேங்க. Okay, thank you for watching. Thank you.